மேய்ப்பனோடு க்ளோஸா இருக்கிறது, மேய்ப்பனுடைய வழிநடத்தல இருக்குது என்றால் மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல புல் இருக்கும் தெரியும், எந்த இடத்துல தண்ணீர் இருக்கும் தெரியும், எந்த இடத்துல அது பாதுகாப்பா இருக்கு. மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுங்க. மேய்ப்பன் மட்டும்தான் பாதுகாப்பார், பராமரிப்பார், சரியான பாதையில கொண்டு போவார். அவருடைய க்ளோஸா அப்படியே நெருக்கமா இருந்தோம்னா எந்த ஓனாயோ எந்த தீமையோ எந்த ஆக்சிடென்ட்டோ எந்த தீமையும் வர. என்னுடைய ஆடுகளை மேய்த்து பாதுகாங்கன்னு சொல்றார் என்றால் தன் ஆடுகளை அவர் மேய்த்து பாதுகாக்கிறார், சுகமாக்குறான்னு அர்த்தம். சுகமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் என்றால் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கிறோம். அத்தனை பேருக்கும் மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் அத்தனை பேரும் சுகமா இருக்கணும், அத்தனை பேரும் நிறைவா இருக்கணும், அத்தனை பேரும் ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு சில வாரங்களாக சுகமாக்கும் கர்த்தர்னு பேசி வருகிறோம். நம்முடைய தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது, அவருடைய நாமமாக இருக்கிறது. தேவனுடைய எந்த நாமங்களும் மாறி போகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். யெகோவா ராஃபா, சுகமாக்குற கர்த்தராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் சுகமாக்குற கர்த்தராகவே வைத்தியராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை குறித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போக வேண்டும். அனுபவத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய சித்தத்தை வியாக்கியானம் பண்ண முடியாது. எனக்கு இந்த அனுபவம் இருக்குது, அனுபவம் இல்லை, இல்லை அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, அனுபவம் இல்லை, அதன் அடிப்படையில் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு போக வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு பகுதியை குறித்த சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய மனதில், சில மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. விசேஷமான தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் என்கிற எண்ணம் மக்களுடைய மனதில் இருக்கிறது. நான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு கர்த்தர் நினைத்தார் என்றால், எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சார் என்றால் எல்லார் கையிலையும் கர்த்தர் பைபிள் கொடுக்கூடாது. எல்லார் கையிலையும் கர்த்தர் பைபிளை கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா எல்லாருமே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலான்னு அர்த்தம். சிலர் கையில் தான் பைபிள் இருக்கு, சிலருக்குள்ள தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் போதிக்கிறவர் இருக்கிறாருன்னா சிலர் மட்டும்தான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். எல்லார் கையிலையும் பைபிளை கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவியனை கொடுத்துருக்கிறார் என்றால் எல்லாரும் தங்கள் வாழ்க்கைக்கான கர்த்தருடைய சித்தத்தை பரிசுத்தாவியனுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். சித்தத்தை அறிந்தோம் என்றால் அதில் உறுதியாக இருந்து சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியும். அதில் குறிப்பாக ஒரு காரியம் பார்த்து வருகிறோம். நாம் எல்லோரும் எல்லா வியாதியிலிருந்தும் சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம் பார்த்து வருகிறோம். எல்லாரும், எல்லாரும் சொல்லும் பொழுது எல்லாரும் மக்களுடைய மனதில் இருக்கு. அப்போ எல்லாரும் சுகமாயிருக்காங்களா? எல்லாருமே சுகமாக இருக்காங்க. அதாவது நம்ம சர்ச்சுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அவர் செழிப்பை போதிப்பாருன்னு. நான் செழிப்பை போதிக்கிறது காட்டும் சுகத்தை தான் அதிகமாக போதிச்சிருக்கேன். அவர் சுகம் போதிக்கிற சர்ச்சுன்னு சொல்லுங்களேன், அப்படி சொல்ல மாட்டாங்க. சுகத்தை அதிகமாக போதிக்கிறேன். அப்போ அதிகமாக போதிச்சு எல்லாரும் சுகமாயிருக்காங்களா? இல்லை. அப்போ என்ன தெரியுது? எல்லாரும் சுகமாவது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரியுது. லட்சக்கணக்கான மக்கள் நரகம் போயிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் நரகம் போகிறாங்க. சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கு, பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. டிவியின் மூலமாக, டிராக்ஸ் மூலமாக, கைப்பிரதி மூலமாக கையில் போயிட்டு தான் இருக்குது. அப்படி கைப்பிரதியின் மூலமாக சுவிசேஷம் கேட்டு மக்கள் நரகம் போகிறான்னா என்ன தெரியுதுன்னா எல்லாரும் பரலோகம் போகுது, கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படி தெரியுது. அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் சுகமாகலை, அதனால் என்ன தெரியுது? எல்லாரும் சுகமாகுவது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரியுது. அப்போ எல்லாரும் பரலோகம் போலையே. இவ்வளோ பேர் பரலோகம் போகிறாங்க, இவ்வளோ பேர் நரகம் போகிறாங்க, அதன் அடிப்படையில் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வந்துட முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறான்னு இருக்கு. 800 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்தில் இருக்காங்க. அன்னைக்கு 2022 794 கோடி வந்து ரீச் பண்ணிக்காங்க. இப்போ 2 வருஷம் ஆகி போச்சு.
800 கோடி மக்களும் நரகம் போகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க கூட கத்தர கும்பிடல ரசிக்கப்படாமல் இருந்தால் கூட கத்தருடைய சித்தம் மாறாது. ஒருத்தங்க கூட நரகம் போகக்கூடாது, கத்தருடைய சித்தம் மாறாதுங்க. அத்தனை பேரும் பரலோகமே போக வேண்டும், அத்தனை பேரும் நரகத்தின் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டாம். அதே போல அத்தனை பேரும் செழிப்பா இருக்கணும். நான் சொல்றது அத்தனை பேரும், அத்தனை பேரும் செழிப்பா இருக்கணும். அத்தனை பேரும் செழிப்பா இருக்கிறார்களா? இல்லை. அதனால நீங்கள் கத்தருடைய சித்தத்தை ஒரு முடிவு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இது ஒரு ராஜ்யம். நாம் வந்து ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ராஜாவினால் ஆளப்படுகிறோம். ஒரு ராஜ்யத்தின் ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய உக்கரானக்காரன் ஏழையா இருந்தான் என்றால் அது வழக்கத்துக்கு மாறானது. ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு உக்கிரானக்காரன் ரிச்சா இருந்தா தான் நார்மல் லைஃப். கிங் சார்ல்ஸ் இருக்கிறாரு, கிங் சார்ல்ஸ்னா உங்க மனதில் என்ன வரும்? சார்லஸ் இளவரசர் இருக்கிறாரு, மனதில் வர்றது என்ன? ஏழையா? ஏன்? மன்னர். நீங்க யாரு? மன்னர். நீங்க ராஜ குடும்பத்தில் பிறந்த ராஜ பிரபுக்கள் நீங்க. அப்ப பிரபுன்னாவே மனசுல என்ன வரணும்? அதான் நார்மல். ஏழையா இருந்தோம்னா அப்நார்மலா வாழ்றன்னு அர்த்தம். எல்லாரும் ஆன ஏழை, எல்லாரும் பணக்காரனா இருக்கா? இல்லை. அப்போ இதுல இருந்து கத்தருடைய சித்தம் என்ன? கத்தருடைய சித்தத்தை அனுபவத்தில் பார்க்காதீங்க, கத்தருடைய சித்தத்தை வார்த்தையில் பாருங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லாவற்றில் வாழ்ந்து, எல்லாவற்றில் வாழ்ந்த சுகமாக இருக்கணும். அதே போல எல்லாரும் சுகமாக இருப்பது கத்தருடைய சித்தம். எல்லா வியாதியிலிருந்து விடுதலையாகி சுகமாக இருப்பது கத்தருடைய சித்தம். ஆனால் எத்தனையே நல்ல கிறிஸ்தவர்கள், நான் சொல்றது நல்ல கிறிஸ்தவர்கள், கத்தருக்கென்று பயந்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் மனதில் என்ன இருக்குன்னா, அவங்க ஜெபிக்கும் போதே ரொம்ப உண்மையான கிறிஸ்தவர்கள் தான். நல்லா கவனிங்க, அவங்களாம் கெட்ட கிறிஸ்தவர்கள் கிடையாது, ரொம்ப கமிட்டட் கிறிஸ்தவர்கள். அதனால ஒரு பிரசங்க சொன்னேன், தே ஆர் சின்சியர் பட் சின்சியர்லி ராங்னர். ரொம்ப சின்சியரான ஆட்கள், ஆனால் சின்சியராக தப்பாக இருப்பாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால். நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்சா அல்லாஹ். அது என்ன சொன்னாலும் இன்சா அல்லாமா, இன்சா அல்லானா அல்லாவுக்கு சித்தமானா. ஏன்னா அல்லாஹ்வோட சித்தம் அவனுக்கு தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் பைபிள் இருக்குது. ஒருத்தன் கேட்டான், ஆண்டவர் நமக்கு சித்தமானான்னு கேட்டான். அதை மட்டும்தான் படிச்சிருக்காங்க தவிர அதுக்கடுத்து ஆண்டவர் சொன்னார், அதை ஏன் படிக்க மாட்டேங்க? ஒரு குஷ்டரையும் சொன்னதில் நிற்கிறீங்க, உமக்கு சித்தமானா, உமக்கு சித்தமானா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரே, சித்தம் உண்டு சுத்தமாகு. அதை படிச்சுட்டு அதில் நிற்கணும். நம்ம மத பாரம்பரியம் என்ன, காலகாலமாக எப்படி ஜெபித்தோம், எங்கள் பாஸ் எப்படி ஜெபித்தார், அதை பார்க்காம ஆண்டவர் என்ன சொன்னார்னு பாருங்க. ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. இல்லைங்க, அப்போ நான் ஜெபிச்சேனே ஒருத்தர் சுகமாகலையே. நான் கூட தான் எத்தனை பேருக்கு காஸ்பல் சொன்னேன், அவங்க ரசிக்கப்படலை. எவ்வளோ பேர் காஸ்பல் சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவங்களாம் ரசிக்கப்படலை. அதுலேருந்து என்ன தெரியுது? அவன் விசுவாசிக்கலன்னு தெரியுது, அவ்வளோதான். இதில் மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்கு, ஏன் அதில் வரமாட்டுக்கு? கத்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்னா எங்கே போனோம்னா, அனுபவம் இல்லை, வசனம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சுகமாகலை. வியாதியாக இருந்தால் கூட நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் சுகமாவது கத்தருடைய சித்தம் சொல்லுவேன். அத்தனை பேரும் ஏழையாக இருக்கீங்க, அத்தனை பேரோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வந்து சொல்லுவேன், நீங்கள் செழிப்பாக இருப்பது நிறைவாக இருப்பது கத்தருடைய சித்தம் சொல்லுவேன். அனுபவம் மாறலாம், வார்த்தை மாறாது. நான் ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா என் அனுபவத்தை நோக்கி பார்க்காம பைபிளை படித்து ஆண்டவரே வார்த்தை நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன், உங்களோட வார்த்தைக்கு இசைவாக என் வாழ்க்கை மாறட்டும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை மேலே போயிடும். 20வது மாடிக்கு போகணும், கீழே தரை கிரவுண்ட் ஃபுல்லர் இருக்கீங்க, லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, பார்க்குறீங்க 20னு போட்டிருக்கு, என்ன செய்யணும்? 20வது நம்பரை பட்டம் அமுக்கணும். நான் 20வது மாடிக்கு போகணும்னா லிஃப்ட்டு கூட்டு போகும்ல, நான் 20வது மாடிக்கு போகணும்னு லிஃப்ட்டுக்கு தெரியாதா? தெரிஞ்சிச்சுன்னா கூட்டு போகும்ல. அப்போன்னா கூட்டு போகணும்னா என்ன தெரியுது? அறிவாளி அறிவாளி, அதில் 20னு பட்டம் இருக்கும், அதை அமுக்குனீங்கன்னா அப்படியே போய் 20வது மாடிக்கு வந்துடும், உடனே வராது, அதில் போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆன உடனே வந்துருச்சு ஓடக்கூடாது,
விசுவாசத்தில் உறுதியாக நின்னீங்கன்னா மேலே போயிடலாம். வெயில் கொளுத்துது வெளியே, 20 வச்சிருக்கிறோம், இன்னும் 20 ஆகலை. ஆனால் 20 ஆகிற வரை அந்த மிஷின் ஓடிட்டே இருக்கும், கண்டினியூஸாக ஓடும். இன்னும் 20 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 20 டிகிரி இன்னும் ஆகலை. நான் சொன்னது புரியுதுங்களா? போட்டாச்சு 20, வந்துருச்சு 20 சொல்ல முடியாது, வெயிட் பண்ணணும். 20 வருகிற வரை எப்படி வெயிட் பண்ணுறோமோ, ஒரு காரியத்தை கத்துற இடத்துல விசுவாசித்து அதை வாழ்க்கையில் பெறுகிற வரை விசுவாசத்தில் உறுதி அணிக்கணும். ஏன்னா பல ஆண்டுகளாக நெகட்டிவ் ரோட்டில் போனவோம், பயத்திலையும் அவிசுவாசிலையும் டிராவல் பண்ண ஆட்கள், இப்போ திரும்பி இந்த மோடுக்கு வந்த உடனே அப்படியே சுகமாயிட முடியாது, அப்படியே செழிப்பாக முடியாது, அப்படியே வாழ்ந்திருக்க முடியாது. வார்த்தை விசுவாசித்து வார்த்தை மட்டும்தான் சத்தியம்னு உறுதியாக நின்னோம்னா ரிசல்ட்டு சக்ஸஸாக இருக்கும். எந்த மனிதனோட அனுபவத்தை பார்க்காதீங்க, இல்லைங்க அவர் பெரிய ஊழியக்காரங்க, அவர் சுகத்தை புதிச்சாருங்க, அவருக்கு அப்படி ஆயிடுச்சு, அதான் தெரியாது. அனுபவத்தை நான் பிரசங்கம் பண்ண வரல, என்னுடைய அனுபவத்தை நான் பிரசங்கம் பண்ண வரல. எந்த மனிதனும் பொய்யனன்றும் தேவன் ஒருவரே சத்தியபரர் என்று சொல்ல கடவுள் இருக்கு. கர்த்தர் மட்டும்தான் சத்தியபரர். எல்லாரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் நிறைவாக இருக்கணும், எல்லாரும் பரிபூர்ணமாக இருக்கணும், எல்லாரும் பரலோகம் போகணும், அதான் கர்த்தரோட சித்தம். எப்படி உங்களுக்கு தெரியும்? பைபிள் படித்தேன். தேவனும் தேவனோட வார்த்தையும் ஒன்று. இதில் நிறைய பார்த்துட்டே வர்றோம், எல்லாரும் சுகமாக கர்த்தருடைய சித்தம் பார்த்து வருகிறோம், அதில் நிறைய பலகாரங்கள் பார்த்து வர. இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் என்றால், உறுதியான விதத்தில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒருபடி மேலே போவோம். இன்றைக்கி நாம் ஆராதிக்கிற தேவனை நல்ல மேய்ப்பன் விதம் சொல்லுகிறது. நல்ல மேய்ப்பன் என்று பேரளவில் இல்லை, அவர் நல்ல மேய்ப்பன் பேர் வச்சதில், டைட்டில் வைக்கல. நல்ல மேய்ப்பன் என்றால் மெய்யாகவே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல மெய்ப்பனாக இருப்பதற்கும் நான் சுகமாவதற்கு என்ன தொடர்பு இருக்கு பார்ப்போம். சங்கீதம் 23 வாங்க, இங்கே இருந்து ஆரம்பிப்போம். 23:1, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடையேன். ஒரு அம்மா, நல்ல அம்மா, ஆரம்பத்தில் அப்போதான் ஊழியத்துக்கு வந்த நேரம், அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன்னு. அந்த அம்மா படிக்க தெரியாது, சங்கீதம் கேட்டிருக்கு, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன்னு. அந்த அம்மாவுக்கு தாழ்ச்சி அடைவேனுக்கும் தாழ்ச்சி அடையனுக்கும் வித்தியாசம் தெரியலை, அவங்க படிப்பறிவு இல்லை, ஆனால் நல்லவங்க. சில மொழிபெயர்ப்பு போடுறேன், இது என்எல்டி, இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். த லார்ட் இஸ் மை சப்போர்ட், ஐ ஹவ் ஆல் தட் ஐ நீட். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இருக்கணும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் உங்கள் தேவையானது அத்தனை இருக்கணும். சுகம் இருக்கணும், நிறைவு இருக்கணும், வெற்றி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும், ரட்சிப்பின் சகல நன்மைகள் இருக்கணும். இது என்எல்டி, இது ஆம்ப்ளிஃபைட் பைபிள். த லார்ட் இஸ் மை சப்போர்ட் டு ஃபீட், டு கைட் அண்ட் சீல் மீ, ஐ ஷல் நாட் லேக். The Lord is my shepherd, I shall not lack. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன் எனக்கு ஒரு குறையும் இல்லை? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், ஒரு குறைவு இல்லாமல் நடத்துகிறார். இதுவரைக்கும் குறைவில்லை, இனியும் குறைவில்லை. ஏன்? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரனை மேய்த்து நடத்துகிறார், ஒரு மேய்ச்சலின் நாடாக இருக்கிறார் என்றால் என் வாழ்க்கையில் எந்த குறையும், எந்த கஷ்டமும், எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, வியாதியும் இருக்கக்கூடாது, பணத்தேவையும் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. பணத்தை பணத்தேவையை காட்டிலும் சுகம் தாங்க ரொம்ப முக்கியம். பணம் இல்லைனா கூட நாலு தெருவு போயிட்டு வந்துடலாம், ஒரு லுங்கியை கட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். லுங்கி தான் கட்ட முடியும், பேண்ட் கட்டெலாம் போட்டு போக முடியாது, லுங்கியை கட்டி அடி போயிட்டு வந்துடலாம். ஆனால் சுகம் இல்லைனா வீட்டை விட்டு நகல முடியாது. அதனால தான் கர்த்தர் சுகத்தையும் கொடுக்குறார், நிறைவையும் கொடுக்குற, ஒரு குறைவு இல்லாமல் அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். சந்திக்கிறவராக இருக்கிறான் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்து இயேசுக்குள் அத்தனை தேவைகளையும் சந்தித்து இருக்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது, அவருக்குள் நீங்கள் பூர்ணமாக இருக்கிறீர்கள் இருக்கு. இப்போ நான் விசுவாசித்து எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நான் வேலை செய்யணும். 2 வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீர் ரெண்டுகளை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆங்கில பைபிள் படிச்சீங்கன்னா பலமுறை சொல்லியிருக்கு, அவர் என்னை புல்லுள்ளங்களில் மேய்த்து தூங்க பண்ணுகிறார். ஆடு சரியா சாப்பிடலாம், நைட்டு தூங்காது, இறதை ஆட ஆரம்பிச்சிடும். ஆளுக்கு சரியா நைட்டு வெளியே வச்சிருக்கீங்க, புல்லு போடலை, ஆடு என்ன செய்யணும், எந்திரிச்சு இவங்கிட்ட போக ஆரம்பிச்சிடும். நல்லா சாப்பிட்ருக்கு, நல்லா தண்ணி குடிச்சிருக்குன்னா பேசாமல் படுக்கும். ஏன்னா அதனுடைய அத்தனை தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், அந்த மேய்ப்பர் புல்லுள்ள இடங்களில் நிறைவான இடத்தில் நடத்தி சென்று ஒரு தேவை இல்லாமல் அது வாழ வைக்கிறார். ஒரு உமை இது மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்குள்ள உறவு மட்டும் இல்லை, நமக்கும் தேவனுக்குள்ள உறவு. நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஃபாலோ பண்ணுறேன், அவரை டோட்டலாக சார்ந்து வாழ்கிறேன், அவருடைய காலுக்குள்ளே நான் பின்னி அப்படியே நடந்து போகிறேன். அந்த கவட்டுக்குள்ளே தெரியும் சொல்லுவாங்க அதுங்களா பிள்ளைங்க, அவருடைய கவட்டுக்குள்ளேயே நான் தெரிஞ்சு வளர்ந்தேன்னா என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவிடாது. என் வாழ்க்கையின் வெற்றியும் நிறைவும் என் வாழ்க்கை குறித்து தேவன் வைத்திருக்க சித்தத்தோடு கனெக்டாக இருக்கு. நான் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையினுடைய சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றணும் கமிட் ஆகிறனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நிறைவாக இருப்பேன், சம்பூர்ணமாக இருப்பேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற தேவனோட க்ளோஸாக இருக்கிறதுங்க. நான் அப்படியே பட்டுப்படாமல் இருந்தோம்னா ஆசீர்வாதம் பட்டுப்படாமல் தான் இருக்கும். நிறைவாக இருக்க அவரோட க்ளோஸாக இருந்தேன்னா ஒரு தேவையும் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுறோமோ, அவரை பின்பற்றி நடக்கிறோமோ, ஒரு கஷ்டமும் ஒரு துன்பமும் ஒரு வறுமையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். டோட்டலாக ஃபாலோ பண்ணோம்னா, ஆனால் நான் அவரை ஃபாலோ பண்ணாமல் நான் நினைத்தபடி நான் வாழக்கூடிய ஆளாக இருக்கேன், அந்த மேய்ப்பனுடைய வழிநடத்தலை இல்லைன்னா தே மேய்ப்பன் வைத்திருக்க நிறைவில் வாழ முடியாது. கவனிங்க, ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம், திடீர்னு பக்கத்தில் இன்னொரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் நீங்கள் வேகமாக போகிறீங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கீங்க, லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட் எடுத்து போய் பெரிய பள்ளத்தில் விழுந்துருங்க, கார் அடிபட்டுருச்சு, உங்களுக்கு சேதம் ஏற்படலை. ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துகிறீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தீங்க, உங்களை யார் இந்த ரோட்டில் போச்சுனது? அநேக மக்கள் கர்த்தருடைய வழிநடத்து இல்லாமல் அவர்களே ரோடை போட்டுட்டு நான் இப்படி போவேன் அப்படி பண்ணுவேன் இதை செய்ய நினைக்கும் போது கர்த்தரை வைத்துக்க நிறைவில் வாழ முடியாது. கர்த்தரை எந்த ஒரு மனிதன் டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறானோ, அவனோட வழிநடத்தில் இருக்கானோ, அவனோட வாழ்க்கையில் குறைவுகள் கஷ்டங்கள் தேடி பார்த்தா கூட இருக்காது. இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் நித்தியத்துக்கு இருக்காது. மக்களுடைய எண்ணம் என்னென்னா, எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த அளவுக்கு டீச்சபிளாக இருக்கிறீர்களோ, டீச் பண்ணக்கூடியதில் இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் கர்த்தரை வழிநடத்தி நிறைவான பாதை கொண்டு போக முடியும். மக்கள் என்ன சொல்ல, என்னை சுதந்திரமாக விடுங்களேன், எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன சுதந்திரமாக விடுங்களேன், நல்லா கவனிங்க, உங்களுக்கு சுதந்திரமாக எடுக்க தெரியுனா வேற, ஆனால் ஒரு மேய்ப்பனுடைய அரவணைப்பில் தான் ஆடு இருக்கணும். ஆடு சுதந்திரமாக போக கூட ரைட்ஸ் கிடையாது. மேய்ப்பனோடு க்ளோஸாக இருக்கிறது, மேய்ப்பனுடைய வழிநடத்தில் இருக்கிறது என்றால் அந்த ஆடுக்கு சுதந்திரத்தோடு வாழ முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? சுதந்திரம் எதை சார்ந்திருக்கிறதுங்க? மேய்ப்பனோடு இருக்கிற உறவோடு தான் சுதந்திரம் சார்ந்திருக்கிறதுங்க. எந்த அளவுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்குறோமோ, கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு நிறைவாக பரிபூர்ணமாக வாழ முடியும். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் சொல்லுவோம், கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் வரப்போவதில்லை. ஆமேன். மூணாம் வசனம், அவரின் ஆத்துமாவை தேற்றி, ஆங்கில பைபிளில் ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல்னு இருக்கு. ரெஸ்டோர்னா இழந்த அனைத்தையும் புதுப்பித்து கொடுத்து மீட்டு ரச்சித்து கொடுக்கறது. அவன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்த என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரே என் கூட இருக்கிறேன், உமது கோளும் உடைய தடியும் என்னை தேற்றும். உடைய கோளும் உடைய தடியும் தேற்றும். கோல் இலையை பிடுங்கி கொடுக்கறதுக்கு, தடி ஓனாய் வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு. மேய்ப்பனோடு க்ளோஸாக இருக்கிறோம், மேய்ப்பனுடைய வழிநடத்திலே இருக்கிறோம் அப்படின்னா
நிறைவாக இருக்க முடியும், சம்பூர்ணமாக இருக்க முடியும். மேய்ப்பனை விட்டு தூரமாக பட்டும் படாமல் இருக்கும்னா அது சேஃபான பகுதி கிடையாது, ஏன்னா ஓநாய்கள் இருக்குது. பேதுரு ஆண்டவர் பிடிச்சிட்டு போகும்போது தூரமாக பின்பற்றினான் இருக்கு, கூட வந்தானா இருக்கு. உள்ளே போகும்போது கூட பேதுரு போனாரா, எப்போ கூடயே போனாரா, தூரமாக போனார். தூரத்திலிருந்து பின்பற்றிட்டே போனார். நம்ம தூரமாக பின்பற்றோம்னா க்ளோஸாக இல்லைன்னு நடத்தோம். நான் சொன்னது புரியுதுங்களா? பெட்டுடைய பெட் படுக்கிறீங்களா, பெட்டில் படுக்கிறீங்களங்க, இந்த முனியில் படுத்திங்கன்னா உருண்டு உருண்டு பிறண்டு பழக்கிற பழக்கறஞ்சுன்னா கீழே விழுந்துருவீங்க. ஆனால் நடுவில் படுத்திங்கன்னா கொஞ்சம் உருண்டாக கூட உள்ளே உறக்கலாம். கத்தரோடு எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக இருக்க. வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. கத்தர் ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார். நான் மெய்யாகவே அறிவாளி அப்படின்னா நான் கத்தரை நம்பி வாழ்கிறேன்னு அர்த்தம். சங்கீதம் 63 எடுப்போம். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா என்னை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அப்படியே அவரோட க்ளோஸாக இருக்கிறது, அவருடைய நெருக்கமாக இருக்கிறது, அவருடைய காலுக்குள்ளேயே போயிட்டுருக்கிறதுன்னா அது பாதுகாப்பாக இருக்கும், நிறைவாக இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும். 5 சொல்லுகிறார், என் சத்துருக்கு முன்பாக நீரோட பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி நிரம்பி வழிகிறது. ஏன் நிரம்பி வழிகிறது? நிரம்பி வழிஞ்சா வேஸ்ட் இல்லையா? வேஸ்ட்டா வேஸ்ட் இல்லையா? வேஸ்ட்டு. அவர் வேஸ்ட்டுன்னு தெரியாதா அவருக்கு? தெரியும். அதான் கத்தர். அவர் காட் ஆஃப் அபண்டன்ஸ், காட் ஆஃப் மோர் தென் எனஃப், காட் ஆஃப் டூ மச், ஏராளத்தின் தேவன், நிறைவின் தேவன். ஏன் அப்படி பண்ணுறாருன்றா அதான் நான்ங்கிற நமக்கு ரிமைண்ட் பண்ணுறார். சும்மா கொடுக்கலங்க, நிறைவாக கொடுக்குற. ஒரு ஒருத்தரவங்க வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, உங்களுக்காக தான் எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் உங்கள் தட்டில் வைப்பாங்க. இல்லை சாப்பிட முடியாத சாப்பிடாட கூட பரவாயில்ல, மிச்சம் பண்ணிட்டு வச்சுப்பாங்க. மங்க செய்ய மாட்டாங்களா? ஏன்னா உங்களுக்காக சமைச்சது, கொஞ்சமாக சாப்பிட்டு வைங்களேன், வச்சா கூட பரவாயில்ல சாப்பிடுங்க. ஏன் அங்கே நிறைவாக இருக்குன்னு அர்த்தம். கத்தர் உங்களுக்காக நிறைவாக வைத்திருக்கிறதுனால மிச்சம் இருந்தால் கூட கத்தருக்கு பிரச்சனை கிடையாது. அதனால தான் ஊற்றிட்டு ஓடட்டும், இன்னும் பிரச்சனை இல்லை இருக்கிறாரு. அதான் கத்தர். நீங்கள் கத்தர்னு மனதில் வந்துச்சுன்னா நிறைவு, பரிபூர்ணம், சம்பூர்ணம். 20,000 பேர் இருந்தாங்க, 20,000 பேர் கம்பெனின்னு பிச்சு கொடுக்கல, அவர் தாராளமாக திருப்தியாக சாப்பிட்டார்கள் இருக்கு. கத்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, வியாதி ஒரு குறையும் இல்லை, ஒரு தேவையில்லை, சுகம் தேவையில்லை, சுகத்தில் பற்றாக்குறை இல்லை, நீதியில் பற்றாக்குறை இல்லை, ஐக்கியத்தில் பற்றாக்குறை இல்லை, சமாதானத்தில் பற்றாக்குறை இல்லை. என் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு வாழ்நாட்களில் பற்றாக்குறை இல்லை. என்ன கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நீதி அவராக இருக்கிறார், சமாதானம் அவராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் நல்லவன் எப்படி தெரியும் என்றால் ஆட்டை பார்த்தா தெரியும். நல்ல மேய்ப்பனுங்க எப்படி தெரியும்? ஆடை காமியாக சொல்லணும். கத்தர் நல்லவர், கத்தர் நல்ல மேய்ப்பன். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் ஷெப்பர்ட் சொல்ல, ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். அவர் நல்ல மேய்ப்பன்னா எப்படி தெரியும்னா ஆட்டகாமி. கத்தர் நல்ல மேய்ப்பன் என்றால் எங்கே தெரியும்னா உங்களை பார்த்தா தெரியும். கத்தனை நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டு அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்னோம்னா அவரோட சொல்லும் செயலும் வேறையாக இருக்குன்னு அர்த்தம். யார் என்ன சொல்கிறாங்களோ சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணுங்க. நான் கொடுக்குறத பற்றி சபையில் பேசுகிறேன், நான் கொடுக்குறேன். கத்தரை சார்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். என்னால் முடிஞ்சது நான் பலமுறை சொல்லியிருக்கேங்க. என்னுடைய நோக்கங்கிறது சர்ச்சு கட்டணும் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வீடு கட்டணும் அப்படிலாம் எனக்கு பெரிய ஆசை இல்லை. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு சர்ச் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுக்கணும் போகணும். அந்த ப்ராஜெக்ட் முழுக்க நம்மளே செஞ்சு முடித்து சாவி மட்டும் கொடுத்து வந்துடணும்.
எனக்கு கணக்கு கொடு, நீ என்னன்னு வச்சுக்க. அதுதான் என்னுடைய ஆசை. நான் எதை பேசுகிறேனோ அப்படி வாழன்னு நினைக்கிறேன். நான் வந்து மாய்மாலமல்ல நினைக்கல. ஒன்று பேர் எடுத்துருப்போம், ஒன்று பேர் 5:1. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியமாக இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இரும்பாப்பாய் ஆளுகிறவர்களும் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ரெண்டுல சொல்றாரு, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. உங்களோட தேவனுடைய மந்தையை மேய்த்துன்னா பழி செலுத்துவதற்காக வளர்க்கப்படக்கூடிய ஆட்டை பற்றி பேசலை. எதை பற்றி பேசுகிறார்? மக்களை பற்றி பேசுகிறாருங்க. மக்களை மந்தையாக பேசுகிறாரு. அவங்கள லீட் பண்ணக்கூடிய ஆட்களை மேய்ப்பர்களாக பேசுகிறார். சிம்பாலிசமாக பேசுகிறார், உருவமாக பேசுகிறாரு. அவர் தான் பெரிய மேய்ப்பன். அந்த பெரிய மேய்ப்பனு கீழே இருக்கக்கூடிய சிறிய மேய்ப்பர்களை சொல்கிறாரு, உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. மேய்த்துன்னு என்ன அர்த்தம்? புல்லு பிடிங்கி போகிறதா? நல்லா ஃபீட் பண்ணுறது, வசனத்தை கொடுத்து ஃபீட் பண்ணுறது. பின்னாடி பெரிய சர்ச்சி கட்டும் போது சர்ச்சி முடிஞ்சோன்னா சோறு போடுவோம். ரெண்டு சர்ச்சி இணையும் போது நல்ல சோறு, சோறுன்னா நல்லா ஒரு ரிலாக்ஸான அப்போ மோடு. ஆனால் சபையுடைய நோக்கம் சோறு போடுறது கிடையாது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயில் இருந்த பிறப்பும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்கே நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு நாள் கூட உங்களை ஏமாத்தினது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் தரமாக ஃபீட் பண்ணுறேன். ஒவ்வொரு சத்தியத்தையும் நான் ஓட்டலை. என்ன ஒரு மந்தையினுடைய பிரதானமான தேவை என்னதென்றால் வசனம், சத்தியம். அப்புறம் சொல்கிறாரு 3 வசனத்தில், மந்தைக்கு மாதிரியாக இருக்குன்னு இருக்க, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகளாக இல்லாமல் மந்தைக்கு எக்ஸாம்பிளாக இருங்க, மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்க. நான் எதை டீச் பண்ணுறனோ எதை ப்ரீச் பண்ணுறனோ அதை செயல்படுத்துகிற ஆளாக நான் இல்லைன்னா யாரும் என்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எனக்கு போதிக்கிற வேலை மட்டும்தான், அது மாதிரி நடக்கிற வேலை இல்லைன்னா நான் மாதிரியாக இல்லைன்னு அர்த்தம். எதை ப்ரீச் பண்ணுறோமோ எதை டீச் பண்ணுறோமோ அது மாதிரி நடக்கணும். அதே போல் நடக்கலைன்னா நான் மாய்மாலக்காரன் அர்த்தம். கேட்குற நீங்களும் அப்படித்தான். எனக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம் இல்லையில. திரும்பி வாசிக்கிறேன், சுதந்திரத்தை இருமாப்பை ஆளுகளாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை மந்தைக்கு மாதிரியாக இருக்கணுங்கிறார். மந்தைக்கு முன் உதாரணமாக இருக்க, என்ன பேசுறீங்களோ அப்படி நடங்குங்கிற கவிடிங்க. அப்போஸ் நான் இப்போ சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்களார். ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பனர். கீழே இருக்கிற ஆட்கள் சொல்கிறாரு, மந்தையை மேய்த்துனர் சொன்னாரா? நீ மந்தையை மேய்த்துன்னு பெரிய மேய்ப்பன் சிறிய மேய்ப்பனை பார்த்து சொல்கிறாருன்னா இவருடைய வேலை என்ன இருக்கணும்? இவர் சொல்கிறாருங்க, பெரிய மேய்ப்பன் கீழே இருக்கிற மேய்ப்பனை பார்த்து சொல்கிறார், மந்தைக்கு மாதிரியாக இருங்க, மந்தையை பாஸ் மாறு ஆளாமல் மந்தையை ஃபீட் பண்ணுங்கன்னு பெரிய மேய்ப்பன் சொல்றார் என்றால் பெரிய மேய்ப்பன் என்ன செய்யணும்? அவர் மாதிரியா இருக்கணும், அவரை ஃபீட் பண்ணணும். நான் சும்மா சொல்லத்தான் செய்வேன், செய்ய மாட்டேன்னு சொன்னோம்னா அவர் பெரிய மேய்ப்பன் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் சொந்த குடும்பத்தை விசாரித்து நடக்கலன்னா அவன் அவிசுவாசியிலும் சீர்கட்டவன் சொன்னார். சொன்னாரா? நாம் அவருக்கு சொந்த குடும்பமா? அப்ப என்னை போஷித்து நடத்தலன்னா சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அப்படி கிடையாது. அவர் தான் மிஸ்டர் ரைட்னு அர்த்தம். அவர் ஒருத்தர் தான் கரெக்டு. அவர் சின்ன மேய்ப்பனை பார்த்து இப்படி செய்யின்னு சொல்கிறார் என்றால் அவர் அப்படி செய்கிறார்னு அர்த்தம். தான் செய்யாத எதையும் அவர் சொல்லுவது கிடையாது. அவர் மாதிரியாக இல்லாத காரியத்தை நமக்கு மாதிரியாயிருன்னு சொல்லுவது கிடையாது. இப்போ விசைக்கள் 34 எடுப்போம். நம்முடைய பரலோக பிதாவே மேய்ப்பண்ணாங்க. அவரை குறித்து வேதம் மேய்ப்பன் தான் சொல்லுது. இயேசு மட்டும் மேய்ப்பன்ல, அவரும் மேய்ப்பன் தான்.
தமிழில் அவ்வளோ தெளிவாக இல்லை. நீங்கள் வீட்டில் படிங்க, ஆதியாகமம் 49:24 என்ஐவியில் படித்து பார்த்தீங்கன்னா அவரே நம்முடைய கண்மலையும் நம்முடைய மேய்ப்பனுமாக இருக்கிறான்னு இருக்கு. எசேக்கியேல் 34 எதை பார்க்குறோம்? சுகத்தை குறித்து பார்த்துறோம். அவர் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாக இருக்கிற மாதிரி சுகம் எல்லாருக்கும் உரியதுன்னு பார்க்குறோம். 34:1 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரதமாக தீர்க்க தரிசன உரை. இப்போ இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரதமாக தீர்க்க தரிசன உரைன்னா ஆடு மேய்க்கிறவங்களுக்காக தீர்க்க தரிசன உரைன்னு சொல்லலை. இஸ்ரவேல் மக்களை மேய்த்து லீட் பண்ணி நடக்கக்கூடிய தலைவர்களுக்கு, லீடர்களுக்கு விரதமாக தீர்க்க தரிசன சொல்கிறார். அவளை கடிந்து கொள்ளுகிறார், அவளை கண்டித்து பேசுகிறார். கீழே, மனுபுத்திரனை, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரதமாக தீர்க்க தரிசன உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்கிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு, ஐயோ, மேய்ப்பர் மந்தையல்லவா மேய்க்க வேண்டும். அவங்க மந்தையை மேய்க்கலை, மந்தையை ஃபீட் பண்ணலை, அவங்க நல்லா ஃபீட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நிறைய, அதாவது சாலமன் சொன்னார் பார்த்தீங்களா, புரியாத 7 பற்றி எனக்கு நிறைய இருக்குது. 7, 8, 9, 10, 11 இருக்குது. சதா ஃபாஸ்டிங்கிறாங்க, வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு தெரியல. எப்போவுமே ஃபாஸ்டிங் தான், ஆனால் வயிறு இப்படி இருக்குது, இப்படி இருக்காங்க, எனக்கு தெரியல. எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா மேய்ச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல வளர்ச்சி, அபார வளர்ச்சி. கீழே, இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு, ஐயோ, மேய்ப்பர் மந்தையல்லவா மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ, அதெல்லாம் தப்பு கிடையாது. பால் சாப்பிட்டுக்க வேண்டியதான், நெய் குடிச்சிக்க வேண்டியதான், அதெல்லாம் செஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் மந்தையை ஃபீட் பண்ணலையேங்கிறார், மந்தையை போஷிக்கலையேங்கிறார். பேதுரு சொன்னா பார்த்தீங்கன்னா, மந்தைக்கு பாசா இருக்காதீங்க, இருமாப்பாய் ஆளாமல் மந்தையை ஃபீட் பண்ணுங்கன்னு. மேய்ப்பனுடைய பிரதானமான வேலை என்னங்க? ஃபீட் பண்ணணும். கீழே 4, நீங்கள் பலவீனமானதை பலப்படுத்தாமலும், பலவீனமானதுன்னா நோய் கொண்டதை சுகமாக்காமலும், பலவீனமானதை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை, அதாவது வியாதி பிடித்தவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கரடுமாய் அவர்களை ஆளுகிறீர்கள், ஆனால் ஃபீட் பண்ணலங்கிறார். கீழே, மேய்ப்பனி இல்லாதனால அவைகள் சிதறண்டு போயின, சிதறண்டு போனவைகளை காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இறையன, ஓனாய்க்கும் நரிக்கும் இறைய நாடுகள், சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அழைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் நாடுகள் சுற்றித் தெரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அந்த தேடலை விசாரிக்கலை அப்படின்னு அவங்க கடிந்து கொள்ளுகிறார். 4 சொல்கிறார், பலவீனமானதை நீங்கள் பலப்படுத்தலை, நசல் கொண்டதுகளை குணமாக்கலைன்னு சொல்லி அவங்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் நல்ல மேய்ப்பன், இவர்கள் மேய்ப்பர், அவர் நல்ல மேய்ப்பர், நம்மளை நல்ல மேய்ப்பன் சொல்லலாம், அவர் மட்டும்தான் த குட் ஷெப்பர்ட் இருக்கு. அவர் நல்ல மேய்ப்பன்னா எப்படி தெரியணும்? அவரோட ஆடுகளை அவர் எப்படி மேய்த்து நடத்தி வியாதிப்பட்டவனை சுகமாக்கணும், பலவீனப்பட்டவனை பலப்படுத்தணும், அப்படி இருந்தால் தான் அவர் நல்ல மேய்ப்பன் அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சாபி சொல்கிறான்னா அந்த மேய்ப்பனுடைய டோட்டல் கண்ட்ரோலில் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் கிராமத்தில் வாழ்கிறீங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆடு மேய்க்கிறவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, அவரை மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிறவர் பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க. அவரை என்னைக்காச்சும் பார்த்துறணும் உங்களுக்கு ஆசை. திடீர்னு ஒரு அந்த மேய்ப்பன் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு. இப்போ சொன்னால் அப்படி தான் தெரியும். இப்போ எல்லோரும் ரோட் ஷோ தானே வர்றாங்க. அந்த மேய்ப்பன் வந்து நம்ம ஏரியாவில் ரோட் ஷோ பண்ணுறாரு. பார்க்குறாரு, பார்த்தீங்கன்னா புழுதியாக வருது, நிறைய ஆடுகளாக வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா மேய்ப்பன் வந்து சும்மா பல பழப்பாக இருக்கிறார். ரோட் ஷோவில் வர்றவர், நான் சொல்கிறது மேய்ப்பனை சொன்னேன், நல்லா பல பழப்பாக இருக்கிறாரு. அப்படியே கை காமிக்கிறாரு, அப்படியே போகிறாரு, ஆடம்பரமாக இருக்குது, நிறைவாக இருக்கிறாரு.
ஒரு குறைவும் இல்லை. அப்படியே தள்ளி பார்த்தோம்னா ஒரு ஆடு வந்து நொண்டியாக வருது, ஒரு ஆடு வந்து கழிஞ்சிக்கிட்டு வருது, ஒரு ஆடு வந்து மூக்கு ஒழுகுது, ஆடெல்லாம் பரிதாபமாக தொத்தலும் எலும்புமா வருது. நல்லமை பண்பா அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். அவர் நல்ல மெய்ப்பண்ணா அந்த மெய்ப்பண் எப்படி இருக்கிறாரு, அவர் எவ்வளவு ஆடம்பரமா இருக்கிறாரு, அதன் அடிப்படையில் இல்லை. ஆடுகள் எப்படி இருக்கு அதன் அடிப்படையில் தான் புரியும் நினைக்கிறேன். நான் எல்லாம் சேர்த்தான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க நினைக்கிறேன். மக்களுடைய நிலை தான் மெய்ப்பனுடைய நிலை. மக்கள் நல்லா இருந்தா மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் அர்த்தம். ஒரு நல்ல மெய்ப்பன் எப்படி தெரியும், அவரை நம்பி அவரோடு அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கிற மக்கள் நிறைவாக இருந்தாங்கன்னா நல்ல மெய்ப்புன்னு அர்த்தம். கத்தரை நல்ல மெய்ப்புன்னு சொல்கிறோம். நான் சொன்னது புரியுதா? அவர் நான் நல்ல மெய்ப்பன் என்றால் அவர் ஆதிக்கின் கீழே இருக்கிற அத்தனை பேரும் நிறைவாக பரிபூர்ணமாக இருக்கணும். ஆனால் பிசாசு மக்களுடைய மனதில் பொய்யை வதச்சி வச்சுருக்கான். அது பிரசங்கியாருன்னு போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறான்னா, கத்தரோடு நீ எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறியோ அந்தளவுக்கு அவரை சோதிப்பார். ஆண்டவன் முதல்ல நிறைய சோதிப்பான், கேட்டிருப்பீங்க. இவர் சோதிக்கிறவர்ல எவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்லன்னு இருக்கு. நீ எந்த அளவுக்கு அவரோட நெருக்கமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு கஷ்டம், துன்பம், பாடு, குறைவுகள் இருக்கும். ஏன்னா உன்னை வந்து சோதித்து உன்னை நடத்துறாரு. வாழ்க்கையில் நிறைவுள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் கத்திரன் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்போ என்னங்க எங்கே மந்தைக்கு வரப்போகிறீங்கன்னா வருவானா? வரமாட்டான். என்ன அவன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான், உடைந்து நொறுங்கி போயிருக்கான். அவன் அத்தனை உடைந்து நொறுங்கி போயிருக்கிற உலகத்தில் நீங்கள் மேலே எழும்பி போகிறீங்கன்னா அவனுக்கு சாட்சியாக இருக்கும். எல்லாரும் கீழே போகிறாங்க, நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போகிறீங்கன்னா உயர்ந்து முன்னேற்ற பாதையில் போகிறீங்க. எல்லாரும் வியாதியாக இருக்காங்க, நீங்கள் சுகமாக இருக்கீங்க. எல்லாருடைய தொழிலும் படுத்து போச்சு, உங்கள் தொழில் வந்து மேலே 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 எம்பி போகுதுன்னா கொடுத்து வச்சு ஆளியாவே. உனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னா, நான் இல்லை, என் மேய்ப்பேன், என் மேய்ப்பனை மேய்த்து பாதுகாத்து பராமரித்து நடத்துகிறாரியா, நீ வாரியா எங்கள் டீமுக்கு அப்படின்னா வருவான். நீங்கள் மத்தலும் தொத்தலமாக நோயும் பலவீனமாக இருந்து கத்திரங்களை நல்லா நடத்துகிறாரு. எங்கே நடத்துகிறாரு? இப்படி சொன்னால் ஒரு பேனுக்கு ஹாஸ்பிட்டல் கேட்காது. கத்திரம் உங்களை வாழ்க்கையில் மகிமைப்படணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கணும், ஒரு குறைவு இல்லாமல் இருக்கணும், வியாதிகள் பலவீனத்திலும் சுகமாக இருக்கணும். இப்போ போய் சொல்லுங்கள், கத்திரன் மேய்ப்பராக இருக்கிறார், என் மேய்ப்பனுடைய ஆதிக்கத்தின் கீழ் நீ வரையானா அடுத்தப்ப சச்சுமா. அவர் கீழே இருக்கிற மேய்ப்பர்களை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவர் தன்னுடைய மந்தையை நிறைவாக மேய்த்து நடத்த விரும்புகிறார் அர்த்தம், நடத்துகிறார் அர்த்தம். எதை பார்க்குறோம்? எல்லாரும் சுகமாவது கர்த்தருடைய சித்தம்னு சொல்கிறோம். ஒரு ஆடு வியாதியாக இருக்கிறது, ஒரு ஆடு பலவீனமாக இருக்குது, அவர் நல்ல மேய்ப்பனா? ஆட்டு மந்தைக்கு போயிருக்கீங்க? சும்மா போங்க, மாட்டு மந்தைக்கு பாருங்கள், சும்மா ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு வாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஆடு மேய்க்கிறவங்களோட கண்ணு கருத்து எதில் இருக்குங்க? ஆட்டு மேலே தான் இருக்குங்க. பெத்த பிள்ளையின் மேலே இருக்கிற கவனத்தை பார்க்கலாம், ஆட்டு மேலே கவனம் வைப்பாங்க தெரியுமா? உங்களாம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா மேய்ப்பனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதுனா ஆட்டு மேலே தான் இருக்கும். ஒரு ஆடு நொண்டியாக இருந்தால் கூட வேதனைப்படுவான், அந்த நாடை சரி பண்ணுறவரை அவன் திருப்தியாக இருக்க மாட்டான். அவன் மெய்ப்பன், நான் சொல்கிறது நல்ல மெய்ப்பன். வாசிப்போம் 34 வசனத்தில், அவன் சரியாக மேய்க்கலை, நசல் கொண்டதில் குணமாக்கலை, எலும்பு முறிந்தவர்களை காயங்கட்டலைன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். 11 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுது என்னவென்றால், இதோ நானே நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி
மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் சங்கீதம் 23 அப்படி இருக்கும், நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். ஏன்னா மேய்ப்பார் மேய்த்ததனுடைய நிறைவாக படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை மடக்குவேன் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், அது சரி பண்ணுவேன், சுகமாக்குவேன், ஆரோக்கியப்படுத்துவேன். யார் சொல்றா? நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. தன்னை எப்படி பேசுறாரு? ஒரு நல்ல மேய்ப்பனை, வியாதிப்பட்டதை சுகமாக்குவேன், ஆரோக்கியப்படுத்துவேன், அதை எலும்பு முறிந்ததை சுகமாக்குவேன். அதான் நல்ல மேய்ப்பன். கத்தர் நல்ல மேய்ப்பனா? நல்ல மேய்ப்பன். அப்ப எல்லா ஆடும் அப்படியா இருக்கு? இல்லை இல்லை, சச்சில் எல்லாருமே செழிப்பாக இருக்காங்க, கத்தர் எல்லாருமே சுகமாக இருக்காங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல மேய்ப்பன் இல்லைன்னு தானே அர்த்தம். சொல்லுவியே சொல்ல முடியும். ஏசே 53 சொல்லுகிறது, நாம் எல்லோரும் சிதறண்ட ஆடுகளைப் போல அவனவன் தந்தன் வழியிலே போனோம்னு இருக்கு. மேய்ப்பனோடு க்ளோஸாக இருக்கிறது, மேய்ப்பனுடைய வழிநடத்தில் இருக்கிறது என்றால் மேய்ப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல புல் இருக்குன்னு தெரியும், எந்த இடத்துல தண்ணீர் இருக்குன்னு தெரியும், எந்த இடத்துல அது பாதுகாப்பாக இருக்கும் மேய்ப்பனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுங்க. மேய்ப்பன் மட்டும்தான் பாதுகாப்பார், பராமரிப்பார், சரியான பாதையில் கொண்டு போவார். ஏன் பாஸ்டரை வந்து வேத மேய்ப்பன் சொல்லுது, வேறு யாருமே மேய்ப்பன் சொல்லலை, பாஸ்டர் மட்டும்தான் வேத மேய்ப்பன் சொல்லுது. ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்டர் வேறு யாருங்க மேய்ப்பன் சொல்லுது? இவர் மட்டும்தாங்க மேய்ப்பன் சொல்லுது. ஏன்னா இவர் மட்டும்தான் கேர் பண்ண முடியும். ஒரு எவாஞ்சலிஸ்ட் வரலாம், ப்ரீச் பண்ணலாம், அவருக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவ்வளோதான். அவர் உங்களுக்கு கேர் பண்ணுவாரா? ஒரு மேய்ப்பனா ஃபீட் பண்ணணும், கேர் பண்ணணும். கையில் வந்து சொல்லுவோம், நான் நல்ல மேய்ப்பனுடைய மேய்ச்சலின் கீழே நான் இருக்கிறேன், அவர் என்னை நிறைவான பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துகிறார். கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் எனக்கு வரப்போவதும் இல்லை. ஆமேன், ஆமேன். யோவான் 10 வாங்க. யோவான் 10:1, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்கள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியா வர்றவன் மேய்ப்பன். வாசல் யார்? வாசல் கிறிஸ்து. கிறிஸ்துவினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் மேய்ப்பன். சிலர் சென்ட் பண்ணப்படுகிறார்கள், சிலர் வந்து போகிறார்கள். ஒரு பிரிச்சு சொன்னார், சம் ஆர் சென்ட், சம் ஜஸ்ட் வென்டினர். சிலர் அனுப்பப்படுகிறார்கள், சிலர் அவர்களே போகிறார்கள். அப்பாசல் நடத்தங்க என்னங்க? அப்போ சில ஐக்கிய சபைன்னு இருக்கலாம், அப்பாசல் என்ன ஒன்கு சென்ட்னு அர்த்தம், அனுப்பப்பட்டவன் அர்த்தம். தேவனால் அனுப்பப்பட்டவன், ஒன்கு சென்ட், அனுப்பப்படுகிறவர் அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அவரால் அனுப்பப்படுகிறவர்கள் அவர்களை மேய்த்து பாதுகாத்து பராமரிக்கணும். பேதர் சொல்றார், மந்தைக்கு கண்காணியாக இருக்கணும், மேய்ப்பனாக இருக்கணும், இருமாப்பை ஆளக்கூடாது. தீமத்தை பற்றி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை போல உங்கள் மேலே மனதுள்ளவனும் ஒருத்தந்தான் இருக்கிறார். ஒரு மேய்ப்பனோட ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுங்க? மக்கள் மேலே தாங்க இருக்கணும். என் பையன்கிட்ட கூட எனக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஊழியத்துக்கு வந்து 21 முடிஞ்சு, 2003 வந்தேன், 2024 ஆயிடுச்சு, 21 முடிஞ்சு. 21 எனக்குனா பிரசங்கம் பண்ண தெரியாதா? நோட்ஸ் எடுக்காம எனக்கு பேச தெரியாதா? பேச முடியும், ஏன் முடியாதுங்கிறீங்க? 21 பிரசங்கம் பண்ணியிருக்கேன்.
அப்படி இருந்தாலும் இன்னும் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் திருப்தியாகிறவ நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா மக்களுடைய லைஃப் இது, இங்கே வந்து விளாடுற வேலை கிடையாது. ஏன்னா மக்களை ஃபீட் பண்ணணும்னா வசனத்தை கொண்டு மட்டும்தான் ஃபீட் பண்ண முடியும். மந்தையை மேய்க்கணும், வாசல் வழியாக உள்ள போகிறார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாருன்னா கவனமா கேட்கணும் அர்த்தம். ரெண்டு, வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேசுள்ளி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்படிங்க, ஆடு மேய்ப்பன், மாடு மேய்ப்பன் சொல்லலை. ஆடு மேய்க்கிறவனும் மேய்ப்பன் தான், மாடு மேய்க்கிறவனும் மேய்ப்பன் தான், அப்படிதானே சொல்லுங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்புன்னு இருக்கு. தன் மாடுகளை வெளியே விட்ட பின்புன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியுமா? சொல்லியிருக்கலாம்ல, நம்ம ஆடு என்ன கட்டதா? ஆடுக்கு மாட்டுக்கு என்ன, ரெண்டுமே அஞ்சறி முருகன் தானங்க. மாடு மேய்க்கிறது பின்னாடி பத்தணும், ஆடு பின்னாடி இருந்து பத்தக்கூடாது, முன்னாடி இருந்து நடத்திட்டு போகணும். வேணா சொல்லித்தாரே, வாங்க ஒரு பத்து ஆடை வச்சு ஒன்றில் ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னாடி போங்க, ஆடை பேர் சொல்லி கூப்பிடுங்க, அத்தனை ஆடு உங்களுக்கு பின்னாடி வரும். மாடை பின்னாடி வந்து வா மாடுன்னா அதான் அடித்து பத்தணும். ஏன் அவருடைய சத்தத்தை கேட்டு, பீட்டர் ஜான் ஜோசப்புன்னு அவர் சத்தத்தை கேட்டு விருப்பப்பட்டு அவருடைய டோட்டலாக நெருக்கமாக அவருடைய இந்த காலுக்குள்ளே எவங்க போகிறாங்களோ அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஏன் எல்லாரும் சேஃபாக இல்லைன்னா எல்லாரும் பின்தொடர்வது கிடையாது. அதனால தான் மாடுன்னு சொல்லலை, ஆடுன்னு. மேய்ப்பன் ஆடு மேய்ப்பன் முன்னாடி போகிறான், மாடு மேய்ப்பன் பின்னாடி வருவான். கடை மாடு கொண்டு போவாங்களாங்க, மாடு தான் முன்னாடி போகும். ஆடு அப்படி கிடையாது, ஆடு மேய்ப்பன் முன்னாடி போகணும். உலகத்தில் நடக்கிறதெல்லாம் கவனிக்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குது, அப்புறம் பைபிளை பார்க்கணும். கீழே வாசிப்போம், அண்ணியினுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அண்ணியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்கள் சொன்ன உடனே அவர்களோ அவர் சொன்னதின் கருத்தை அறியவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என் முன்னே வந்தவர்களெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புலமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். நல்ல மேய்ப்பன் சொல்கிறான், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்னன்னாலும் பண்ணுவான். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியும், அவர் தாமே நமது பாவத்தை சிலுவையில் அவருடைய சரீரத்தில் சுமந்தால் அவருடைய தழும்புகளால் சுகமானோம் சொல்லிட்டு அப்புறம் இருக்கு வாசிங்க. ஒன்று பேதர் 2:25, சிதறண்டு ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். முன்னாடி சிதறடிக்கப்பட்ட ஆடை போல இருந்தோம், இப்பொழுதுக்கு உன் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணி. இந்த கண்காணிங்கிற வார்த்தை தான் பிஷப்புங்கிற வார்த்தை. சர்ச்சில் பிஷப்ன்றிருக்காங்க பார்த்தீங்களா, ஓவர்சியர். பிஷப்னா கம்பு வச்சுட்டு எப்படி அவருக்கு ஒரு கம்பெல்லாம் கம்பு கொடுத்துருக்காங்க, நல்ல கம்பு கொடுத்துருக்காங்க. இது வளைஞ்ச கம்பு, வளைஞ்ச கம்பு வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்குல்ல. அந்த அவர் கீழே அண்டரில் இருக்கிற அத்தனையும் மேய்த்து டீச் பண்ணக்கூடியவர், அதான் பிஷப்னு அர்த்தம். பிஷப்னா சம்பாதிக்கிறவர் கிடையாது, லீட் பண்ணுறவர், ஃபீட் பண்ணுறவர். கீழே யோவான் 10 வாங்க, 10:10, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான்றி வேறொன்றுக்கும் வரான்னா வரமாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
பிசாசு வர்றான், பிசாசு வர்றான் நான். யார் முதல்ல வந்தா? ஆண்டவரா பிசாசா? ஆண்டவர். பிசாசு வர்றான், ஆண்டவர் வந்தேன். ஆண்டவர் பிசாசு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மகிட்ட தான் இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆதிக்கத்தின் கீழே, நிறைவின் கீழே, அவருடைய கைக்குள்ளேயே எந்த ஒரு ஆடு அடங்கியிருக்கிறதோ அந்த ஆடு நிறைவாக இருக்கும். கீழே 14 போடுவோம். நானே நல்ல மேய்ப்பன். ஏன் இந்த வார்த்தை திரும்பி திரும்பி சொல்கிறாரு? அதாவது புரியும், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 15 கீழே, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள்லாம் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும். ஒரு காலம் வரும் பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன்னா இருப்பார். பரலோகம் போனதுக்கு அப்புறம் நான் ஏஜி, நான் ஏஎஃப்டி, நான் ஆர்சி, நான் சிஎஸ்ஐ, நான் லுத்தரன் போக முடியாது. அங்கே ஒரே மேய்ப்பன். அன்னைக்கு ஒருத்தர் ஜட்ஜுக்கு வரவரை பார்த்து உங்கள் அப்பா சத்தம் போட்டிருக்காரு, நீ ஏண்டா சபைக்கு போகிற, இது சபை, அது வந்து மாஸ், சபைக்கு போகிறடா, பரலோகம் போனான்னு. நீங்க சபைக்கு போனவங்க நிறைய பேர் இருப்பான் தெரியுமா? பரலோகத்தில் யாருங்க அதிகமாக இருப்பா? ஆர்சி மக்கள் போக மாட்டாங்கன்னு சொல்லலை, நிறையா இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சபைக்காரனாக இருக்கான் சொல்லி ஓடிடுவீங்களா? அங்கே ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். 27 வந்துருங்க. என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நான் ஜீவனை கொடுத்துருக்கிறேன், அது ஒரு காலம் கெட்டுப்போகாது, என் கைக்குள்ளே வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தனும் பறிக்க முடியாது. அவருடைய க்ளோஸாக அப்படியே நெருக்கமாக இருந்தோம்னா எந்த ஓனாயோ எந்த தீமையோ எந்த ஆக்சிடெண்ட்டோ எந்த தீமையும் வராது. மேய்ப்பன் ஆடுகள்னாமே என்னங்க? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புங்க. வேறு எங்கேயுமே இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியாது. மழை பெஞ்சா ஆடு, ஒரு ஆடை பார்க்குறீங்க தூரமாக, அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? ஆடு மேய்க்கிறேன் பக்கத்தில் இருக்கவான்னு அர்த்தம். ஒரு மாடை பார்க்குறீங்க மேய்ப்பன் இருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆடு தனியாக நிற்காதுங்க, ஆடுன்னா மேய்ப்பன் கூட இருப்பாங்க. மேய்ப்பனுடைய ஒரு ஆடு க்ளோஸ் அப்படியே பின்னி போகுதுன்னா ஒரு சேதம் இருக்காது, ஒரு ஓனாகி ஒரு நரி தொட முடியாது. அவருடைய அவர் நிறைவில் இருக்கும்னா வியாதி பலவீனம் கஷ்டம் துன்பம் எது வராது, நல்ல மேய்ப்பன். கடைசி ரெண்டு காரையும் சொல்லி முடிச்சிடறேன். மத்தேயு திருப்போம், மத்தேயு 12:10. அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான், அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படி ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானா? ஆட்டை பார்க்கலாம், மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றால் அவன் நீட்டினான், அது மறுகையை போல சுஸ்தமாயிற்று. அவனுக்கு தெரியுது ஒரு சூம்பின கை ஒருத்தன் இருக்கான், இவர் சுகமாக்குவார். அவனுக்கு தெரியுது, தெரிஞ்ச உடனே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குற உடனே ஆண்டவர் ஒரு ஓமை சொல்கிறாரு, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் ஒரு ஆடு குழியில் விழுந்துருச்சு, குழியில் விழுந்த உடனே இது ஓய்வு நாள்னு பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்கல்ல. கீழே இறங்கி அதை தூக்கி விடுவீங்கள்ல. ஒரு மனிதன் சுகமாகிறதையும் ஒரு ஆடு பாடுபடுகிறதையும் ஒன்றா கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஒரு ஆடு குழியில் விழுந்துருச்சு, 3 இற சாப்பிடல, கழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த ஆட்டை நான் சுகமாக்குவது ஆண்டவரே உமக்கு சுத்தமா அப்படி கேட்பீங்களா?
குழியில் விழுந்துருச்சு ஆடு, மேலே பார்க்குறீங்க, இந்த ஆட்டை தூக்கி விடுவது சித்தமா கேட்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மறு பேச்சு கிடையாது, டமான்னு குழியில் விழுந்து ஆட்டை தூக்கி வெளியே போட்டுருவோம். அதானே செய்வோம். அதான் சொல்லிட்டு சொல்கிறாரு, எது நியாயம் சொல்லிட்டு எந்த மறு பேச்சும் பேசாமல் அந்த மனிதனைக்கும் கையை நீட்டுப்பான் சொல்லி சோமாக்கி அனுப்பிட்டு போயிட்டாரு. கத்தர் கத்தர் டபுள் ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது. மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து தான் ஒரு மாதிரி வாழ்கிறவர் கிடையாது. தென் என்னுடைய ஆடுகளை மேய்த்து பாதுகாங்கன்னு சொல்கிறார் என்றால் தன் ஆடுகளை இவர் மேய்த்து பாதுகாக்கிறார், சுகமாக்குறான்னு அர்த்தம். இந்த ரெண்டு வசனம் வாசிப்போம். லூக்கா திருப்போம், லூக்கா 13:13-15. இந்த சம்பவம் தெரியும். இந்த ஓய்வு நாளில் ஒரு அம்மா 18 வருஷம் வியாதியாக இருந்தாங்க தெரியுமா, எவ்வளோ வேலும் நிம்மளக்கூடாத கூனியாக இருந்தாங்க. அந்த அம்மாவை சுகமாக்கிட்டு கத்தர் பேசுகிற 15-ல், கத்தரவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளிலே தன் இருதையாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுக்கிறது இல்லையா, ஓய்வு நாளில் அதுக்கு தண்ணி காமிக்கிற, பசியாக இருந்தால் தண்ணி காமிக்கிற, ஒரு மாட்டுக்கே அவளை இரக்கம் காமிக்கிறேன்னா, ஒரு கழுதுக்கே இரக்கம் காமிக்கிறேன்னா, மனுஷனுக்கு இரக்கம் காமிக்க வேணாமாங்கிறாரு. அப்புறம் 14:14-5, இங்கே வந்து ஒரு நீர்க்கோவை வியாதி உள்ள மனிதனை கத்தர் சுகமாக்குவாரோ என்று எல்லாருடைய கண்கள் ஒரு நோக்கமாக இருக்கிறது. 5, அவர்களை நோக்கி உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலை விழுந்தால் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். ஒரு எருதோ ஒரு கழுதையோ உள்ள விழுந்துச்சா தூக்கிவிட மாட்டானா? ஒரு மிருகத்தின் மேலே கவனப்படுறான் இல்லையா, என்ன அவனுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதை பார்க்கலாம், கத்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் நாம் வியாதிப்படும் போது பலவிடப்படும் பொழுது அவர் சந்தோஷமாக இருப்பது கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு வியாதி, ஒரு ஆடு வியாதியாக இருக்கும் பொழுது இது சுகமாக்குவது சித்தமானு கேட்டிங்கன்னா எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ, அதே போல் வியாதியாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே என்னை சுகமாக்கவும் சித்தமானு கேட்டிங்கன்னா அதுவும் அபத்தம்தான். நாம் சுகமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் ஒரு மேய்ப்பனின் கீழ் இருக்கிறோம். அத்தனை பேருக்கும் மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் அத்தனை பேரும் சுகமாக இருக்கணும், அத்தனை பேரும் நிறைவாக இருக்கணும், அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும். வசனத்தோடு இருங்க, அவரோட க்ளோஸாக இருங்க. நல்ல இடத்து கொண்டு போவார், நிறைவாக வாழ வைப்பார், சுகமாக வாழ வைப்பார், நிறைவாக வாழ வைப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட அவர் கூட வந்து வெளியே கொண்டு வருவார். ஏன்னா நல்ல மேய்ப்பன். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் மேலே அளவில்லாமல் அன்பு வைத்திருக்கிறே, கிருபை வைத்திருக்கிறே, தயவு வைத்திருக்கிறே, உமக்கு நன்றி. நீருடைய மேய்ப்பன் மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பனாக இருக்கிறே. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து பாடுபட்டு உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கியிருக்கிறே. நீர்ப்பாய்ச்சலான நிறைவான இடத்துக்கு நடத்துகிறே. தேவைகளை சந்திக்கிறே, சுகமாக்குகிறே, விடுதலையாக்குகிறே, நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறே. உம்மை நாங்கள் தொடர்ந்து வருவதெல்லாம், உம்மை பற்றி கொண்டு வாழும்பதெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் எங்களை தொடர்ந்து வருகிறதுக்கான நன்றி. உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்கட்டும். அந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் சகல நிறைவு உண்டாக முடியா ஜெபிக்கிறோம். கத்தாவே, நீ பாரபட்சம் உள்ளவர் அல்ல, எதை சொல்லுகிறீரோ அதை செய்கிற தேவனாக இருக்கிறே. உமையை நான் அண்டி கொண்டிருக்கிறோம், எங்கள் ஆத்துமாவை பற்றி கொண்டிருக்கிறது, நிறைவாக நடத்துகிறதுக்கான நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். நீர் மகிமைப்படுவீராக, எங்களை நிறைவாக நடத்துகிறதை உலகம் காணட்டும். இந்த மேய்ப்பனுடைய மேய்ச்சலின் கீழே அநேக ஜனங்கள் வரட்டும். ஆளுகை செய்வீராக, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக ஆரோக்கியமாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.